நேற்று எதாச்சும் இன்ஸ்டாகிராம்ல அப்படியே ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒண்ணு வந்து கண்ணை நச்சுன்னு சிக்கிச்சா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் யார் யார் இந்த மனுஷன் அப்படின்னு பூரிச்சு பாக்குற அளவுக்கு ஒரு ஸ்டெப்ப போட்டிருந்தார். அவர் பேர் தான் தி கிரேட் பாலையா. சரி, இந்த பாட்டுல ஒரே ஒரு ஸ்டெப் தான் இப்படி போட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தா இந்த பாட்டு ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்டெப் போட்டிருக்காரு. அப்ப அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? என்ன அடி பச்சை தண்ணி கூட குடுக்காம போட்டாச்சு. அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், இந்த வீடியோல நம்ம தலைவர் பாலையாவை பத்தி பேசியே ஆகணும், இல்ல உங்களுக்கு எல்லாம் காமிச்சே ஆகணும் அப்படின்னு. சோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம தலைவரோட டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் பார்த்தலாம். முக்கியமா இந்த ஹீரோயின் இன்னமும் ஹீரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்றதையும் பார்த்தலாம். நம்ம தலைவர் ஃபைட்டுக்கு மட்டும் தான் ஃபேமஸ்னு பார்த்தா பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடுறாருப்பா. அதுல ஒரு சின்ன பிட்டை மட்டும் பாக்குறீங்களா? பட் இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லணும், ஓகேவா? இப்போ நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் அந்த பொண்ண பண்ணது பேரு என்ன? ஆப்ஷன் ஏ கற்பழிப்பு முயற்சி, ஆப்ஷன் பி சண்டை பயிற்சி, ஆப்ஷன் சி கொலை முயற்சி, அண்ட் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ். இதுல யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு நம்ம பாலையாவோட அடுத்த படத்துல சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதாவது நம்ம தமிழ்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சகலகலா வல்லவன்ல அதுல அம்பிகாவா அப்படி இப்படின்னு ஓட விட்டுருப்பா அப்படி. அதே மாதிரி நம்ம கார்த்தியும் குஷ்புவோ ஒரு பாட்டுல கலாய்க்கிறன்ற பேர்ல அப்படி இப்படின்னு ஓட விட்டுருப்பாப்ல. அதெல்லாம் பாக்குறப்போ அந்த பொண்ணு எதோ ஏடா குடம் பண்ணிடுச்சே, அதை கலாய்க்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறது, லைட்டா ஜடைய புடிச்சு இழுக்கிறது, இல்ல கைத்த கட்டி இழுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணா பரவாயில்ல. ஆனா நம்ம ஜெய் பாலையா அந்த பொண்ணை போட்டு நசுக்கி உதச்சி கடிச்சு துப்பி கட்சியில காணா போனமாவே ஆகிட்டாரு. இதுக்கு பேசாமல கொண்டிருக்கலாம்ல. அதனாலதான் கேட்டேன், அந்த பொண்ணு இன்னும் உயிரோட இருக்குதா இல்ல ஏதாவது ஏடா குடம் ஆயிடுச்சா அப்படின்னு. சரி, இதெல்லாம் மட்டும் பண்ணா பரவாயில்ல. நடுவுல அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் காமிச்சா அந்த பொண்ணோட மைண்டுக்கு ஒரு செகண்ட் என்ன தோணி இருக்கும் அப்படின்றத கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லட்டுமா? பாலையா சார், நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி நாலு அடி கூட அடிச்சுங்க, ஆனா இந்த மாதிரி க்ளோஸ் அப்ல மட்டும் உங்க மூஞ்ச காட்டாதீங்க, இதுக்கு பேசாம என்ன கொன்னு போட்டுருங்க அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கும். நான் ஏற்கனவே ரொம்ப அனுபவிச்சிட்டேன், ஜாஸ்தி துடிக்க வைக்காத. இதோ இங்க வெட்டு. சரி, யார் தான் இந்த ஆக்ட்ரஸ், அவங்க எப்படி தான் இருக்காங்க இப்போ அப்படின்றது சர்ச் பண்ணி பாத்துருவோம். இவங்க பேரு ராஜானியா. சோ நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம், RAJANI சர்ச். ராஜானி ஆக்ட்ரஸ், 27 July 1965 பிறந்திருக்காங்க. இயர்ஸ் ஆக்டிவ் 1993 வரைக்கும் தானா? அப்ப செத்துட்டாங்களா? இதுக்காகவே இந்த ஹீரோயின் கண்டிப்பா இந்த படத்துக்கு டபுள் பேமெண்ட் ஆவது வாங்கியிருக்கும். அப்படியும் வாங்கலாம்னா அட்லீஸ்ட் இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டு ஹாஸ்பிட்டல் செலவையாவது ஏத்துனா பரவாயில்ல. அதுலயும் முக்கியமா இந்த சீன்ல பாருங்களேன், ஓலம்மி ஓலம்மின்னு பேக்ல தட்டிட்டே போறாரு. ஒருவேளை இப்பெல்லாம் இந்த படம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஹராஸ்மெண்ட்னு சொல்லி பாலையாவை தூக்கி உள்ள போட்டுருப்பாங்க. அந்த பொண்ணை போட்டு பால் மாதிரி பந்தாடிட்டு இருக்காரு. இப்படி மங்களகரமா இருந்து மட்டமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? யாருப்பா இந்த பாட்டோட கோரியோகிராஃபரே? கண்டிப்பா அந்த மனுஷன் இந்த அளவுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு. நம்மால தான் எப்பவும் கொடுத்த காசுக்கு மேல கூவாரு. அதனால 3-4X மோட்ல அடிச்சிருக்காரு போல இருக்க அந்த பொண்ணை போட்டு. அவர் மேல விழுந்து நசுக்கை கொலை பண்ண பாத்திருக்காரு கொலகார பாவி. ஏய்யா சும்மா
இது இத்தோட முடியல, இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பாட்டுகள்லாம் இருக்கு. சரி, இதெல்லாம் பழைய பாட்டு, அதனால இந்த மாதிரிலாம் ஆடிருப்பாரு. நீ இப்ப லேட்டஸ்ட் பாட்டு எடுத்துருவா, எங்க பாலையாவோட ஸ்டெப் எல்லாம் உனக்கு அப்ப தெரியும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அந்த லேட்டஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்துடலாமா? இப்ப ஒரு ஆக்சன் பண்ணாரு, அது அப்படியே கொஞ்சம் ரீப்ளேல பாருங்களேன். எப்படிதான் இந்த மனுஷன் சிரிக்காம இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்றாரோ? ஆனா அதுல ஒரு முக்கியமான மேட்டர் கவனிச்சிங்களா? இந்த பொண்ணு பாலையா பாலையான்னு பாடுதே, அது காரணம் என்ன தெரியுமா? அப்படியே அந்த பொண்ணு இடுப்புல வச்சு ஒரு பாலை தேய்ச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அததான் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது போலக்கு பாலையா பாலையான்னு. ஆனா நம்ம ஹீரோ தன்னதான் பத்தி பெருமையா அந்த பொண்ணு பாடுதுன்னு நினைச்சுட்டு மீசையை சுத்தி ஓடுறாரு. சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம பார்க்க வந்தது டான்ஸ், அதை மட்டும் பாப்போமா? கம் ஆன். பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்க. இந்த பாலை எங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, இந்த தைப்பூசம், ஊர் திருவிழா இதுலாம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு பால எலாஸ்டிக் எல்லாம் கட்டி விட்டு குழந்தைங்க எல்லாம் அடிச்சு அடிச்சு விளாடும் தெரியுமா? அங்க போய் ஒரு பாலை வாங்கிட்டு வந்து இங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னது சரி, இதோட ஒரு பயங்கரமான டாப் நாட்ச் ஸ்டெப் ஒன்னு இருக்குது, அத பாக்குறீங்களா? எப்படி ஏதாவது புதுசா பண்ணணும் சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு பாத்தீங்களா? அதுக்காகவே இந்த மனுஷனை பாராட்டணும்பா. இந்த மாதிரி நம்ம தலைவர் பாலையாவோட ஃபைட்டும் சரி, டான்ஸும் சரி, ஏன் அவர் பாடுற பாட்டு கூட இருக்குது ஒரு சில இதெல்லாம், அதெல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஜோக்ஸ் ஆர் பார்ட், இந்த மனுஷனுக்கு வயசு 62 ஆகுது, அப்பவும் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி எவ்வளவு ட்ரோல்ஸ் அண்ட் ஹேட்ஸ் வந்தாலும் எங்கேயாவது ஓரமா கத்தின்னு போங்க, நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? உண்மையிலே நம்ம பாலையா தான் மாஸ். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலேயே யாராவது உங்களை கழுவி கழுவி ஊத்தினா கூட கண்டுக்காம தொட்டி விட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் இதே போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை உடனடியாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஷ்கா.